ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம்னா, சினிமா டிக்கெட்லேருந்து தமிழ் சாங்ஸில் வர இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட லாஸ்ட் பாட்டு தான் 10வது பாட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பல வருஷமா கேட்டுட்டு இருந்த தமிழ் சாங்ஸ்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு நமக்கே தெரியாத நிறைய ஹிடன் டீடைல்ஸ் 9 பாட்டா பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இதோட 10வது பாட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாட்டோட முதல் வரியே கார் குழல் கடவை எடுத்து தொடங்கும். கார் குழல் கடவையே இழுக்கிறாய், கடவைனா வாசல்னு அர்த்தம். கார் கூந்தல் வாசல்ல என்னை எங்கே இழுக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சங்கமம் படத்தோட மிகப்பெரிய படமே ஏஆர் ரகுமானும் வைரமுத்துனும் சொல்லலாம். படத்துல நடிகர் ரகுமான் நமக்குள்ள இருக்கிறது காதல் தாண்டு வித்யா கிட்ட சொல்லியும், வித்யா தன்னோட சிச்சுவேஷனை நினைச்சு பார்த்து அவர்கிட்ட எந்த பதிலையும் சொல்லாம காதலை ஏற்க மறுத்துடுவாங்க. நீங்க நானும் படகிடும் பழக்கம், போக இருக்க முடியாது. என்ன பண்ண போறாங்க? கண்ணை அதை சொல்லுது, ஒன்னு நீயே ஏமாத்திக்காத. ரகுமான் வீட்டை விட்டு வெளியேறி மாட்டு வண்டியில புறப்பட்டுருவாரு. ரகுமான் கூப்பிட்டும் போகாம விட்டுட்டுமேனு ஏக்கத்துல வித்யா நிற்கும் போது அந்த சீனையே எலவேட் பண்ற மாதிரி வைரமுத்து வரிகள்ல ஏஆர் ரகுமான் மியூசிக்ல நித்யஸ்ரீ மகாதேவன் குரல்ல இப்படி சூரியனை அடைக்கும் போது பனித்துளி போகாம இருக்கவா முடியும்னு இயற்கையோட நிலையில இருப்பாங்க வித்யா. இதுக்கு மேலையும் ரகுமான பெரிய தயார் இல்லாத வித்யா அவரை நோக்கி ஓட தயாராகும் போது வித்யாவோட அம்மா ஸ்ரீ வித்யா அவங்களோட கையை பிடிச்சு தடுத்துடுவாங்க. அப்போ இப்படி ஒரு வரி வரும். ஏக்கத்துல நிக்கிற வித்யா கைய விட்டுட்டு ரகுமானோட போக பெர்மிஷன் கொடுத்த அடுத்த நொடியே வித்யாவோட கால்கள் ரகுமான் இருக்கிற திசையை நோக்கி ஓட புல்லாங்குழல் இசையால அந்த சீனியே நிரம்பி இருப்பாரு ரகுமான். எல்லாரும் இந்த சீனை நிறுத்திக்கிட்டு தான் பாத்துக்கிறதா நெருக்கு நாங்க வரைக்கும் கவனிக்கவே இல்லை. மண்ணு பெரும்புகள் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிலுக்கும் பலக்குண்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கண்ணனை நினைச்சு வாடி
மாதிரி மேனியே இழைச்சு போய் வளையல் எழுந்து போச்சான். திருவள்ளுவரும் பனை நீங்கி பைந்துடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல்னு இதே விஷயத்தை காதலன்னு பிரிஞ்சு வாடுற காதலி பசுபொன் வளையல்களும் கலண்டு விழுதுன்னு அர்த்தம். இதுல எல்லாம் இன்ஸ்பயர் ஆகுதா இந்த அழகான விஷயத்த சௌக்கியமா பாட்டுல வச்சாரு வைரமுத்து. இந்த விஷயத்தை இருவரு படத்துல வந்த நறுமுகையில கூட சொல்லியிருக்காரு வைரமுத்து. இதுல மேகலை அப்படிங்கிறது ஒட்டியானம். இந்திய சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவரோட படங்கள்ல எத்தனையோ பொறுமைகளை கொடுத்தாலும் பாட்டுன்னு வரும்போது டிஃபால்ட்டா 4 டெம்ப்ளேட் வச்சிருப்பாரு. இதை நம்ம நிறைய நேரங்களில் கவனிச்சதே இல்லை. அதாவது ராஜா சாங், மாடர்ன் சாங், ஃபோக் சாங், ஃபாரின் சாங், இந்த 4 எல்லா சங்கர் படங்கள்லயுமே ஒரு டெம்ப்ளேட்டா பார்க்க முடியும். அவரோட முதல் 2 படமுமே லோ பட்ஜெட்டுங்கிறதால ஃபாரின் சாங் மட்டும் இருக்காது. சங்கரோட முதல் படத்திலேயே இந்த ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டை ராஜா ராணி தீம்ல தான் பண்ணியிருப்பாரு. அடுத்து மாடர்ன் சாங். அப்போ ட்ரெண்டிங்ல இருந்த நிறைய விஷயங்கள் இந்த பாட்டோட வரிகள்லயும் இருக்கும். மேக்கிங்கும் மாடர்னா ஸ்டைலிஷா பண்ணிருப்பாங்க. அடுத்து ஃபோக் சாங். ஷாகுல மீதும் ஸ்வரலதாவும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. மாடர்ன் சாங்ல வந்த இந்த பாட்டு அப்போ மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்குமே ட்ரெண்டிங் தான். அடுத்த படமான முதல்வன்ல ஃபாரின் சாங்கான ஸ்கோப் கதையில இல்லாததால அது மட்டும் தவிர்த்திருப்பாரு. முறையா சூப்பர் ஸ்டார் சங்கர் காம்போ சேர்ந்த சிவாஜிலையும் இந்த 4 கேட்டகரி சாங்ஸும் இருக்கு. இதே காம்போடு வந்த 2 படம் எந்திரன். இதுலயும் அதே 4 கேட்டகரி. சங்கர் விக்ரம் காம்போடு வந்து ஐ படத்திலையும் கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ்ல இதே 4 கேட்டகரி சாங்ஸும் பண்ணியிருப்பாரு. சங்க
டாக்டர் விஜய் கூட்டணியில் வந்த நண்பன் படத்துல இந்த நாலு கேட்டகரியும் தன்னோட டெம்ப்ளேட்னு சொல்ற விதமா ஒரே பாட்டில யூஸ் பண்ணிருப்பாரு. ஒரே பாட்டிலா கூடுதல் தகவல் வழக்கமா ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு படம் டப்பிங்கோ ரீமேக்கோ ஆகும்போது மியூசிக் டைரக்டர்ஸ் அதே பாட்டுகளை அப்படியே இன்னொரு மொழிக்கும் மாத்தி கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம இசைப்பிள்ளை ஏஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ற படங்கள்ல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாம் போட்டு சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. தமிழ் வெர்ஷன்ல தமிழ்நாட்டோட பாரம்பரிய இசை கருவிகளை பயன்படுத்தி டியூன் போட்டு அதே சாங் அதே டியூனை ஹிந்திக்கு டப் பண்ணும்போது நார்த் இந்தியாவோட ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த சாங்ஸ் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தி 2007 மணிரத்னம் இயக்கத்துல பாலிவுட்ல ரிலீஸ் ஆன குரு படத்துல இந்த பாட்டோட இன்டர்லூட்ல சென்னாய் அப்படிங்கிற நார்த் இந்தியாவில திருமணங்கள் அதிகமா வாசிக்கும் இதே படம் தமிழ்ல டப் பண்ணி வரும்போது செனாய்க்கு பதிலா நம்ம ஊர் கல்யாணங்கள்ல பரவலா பயன்படுத்துற நாதஸ்வரத்தை வச்சு அதே டியூனா அவ்வளவு அழகா கம்போஸ் பண்ணிருப்பாரு ரஹ்மான். ஒரே நேரத்துல தமிழ் ஹிந்தின்னு ரெண்டு மொழிகள்ல உருவான படம். இதுல பிரியாமணி கல்யாணத்துல வர்ற கெடாக்கரி பாட்டுல நாதஸ்வரத்துல செம்மையா பேங்கான ஒரு மியூசிக் ஒரு அலைபாயுதே படத்துல வந்து யாரோ யாரோடி சாங்லையும் தமிழ்ல நாதஸ்வரத்தையும் ஹிந்தியில ஷெனாயும் யூஸ் பண்ணிருப்பாரு. இது கொஞ்சம் வித்தியாசமான கேட்டகரியும் இல்லாம இருக்கு. ஏன் ரஹ்மான எல்லாரும் பண்றாங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற வாசிக்கலாம் இசை கருவிகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த ஊர் இசையை கொண்டு வர்றதாலதான் ஏஆர் ரஹ்மான இந்தியா முழுக்கவே எல்லா ஊர்கள்லயும் அவங்க ஊர்க்காரங்களாவே நினைச்சு கொண்டாடுறாங்க. ஆரம்ப காலங்கள்ல ரஹ்மான் அவரோட பாடல்கள்ல தமிழ் மிருதங்கம் மாதிரியான நம்ம பாரம்பரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்லைன்னு சில விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா ரஹ்மான் வெஸ்டர்ன் சாங்ஸ்ல கூட சின்ன சின்ன இடங்கள்ல தமிழ் மிருதங்கம் எல்லாம் யூஸ் பண்ணி பாட்டை மேலும் மேலும் அழகுபடுத்தி இருக்காரு. அதெல்லாம் கவனிச்சு கேட்கும் போது அதே சாங்ஸ் நமக்கு இன்னும் ஒரு புது வைப தரும். ரஹ்மான் அப்படி சின்ன சின்ன இடங்கள்ல மட்டும் தமிழ் பயன்படுத்தின சில பாடல்களை இப்போ பார்க்கலாம். முத்து படத்துல வந்து கொக்கு செய்வ கொக்கு பாட்டு ரொம்ப வித்தியாசமான கம்போசிஷனா இருக்கும். இந்த சாங் இவர் எதுக்காகவோ சொல்றாரு, இது மியூசிக் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பட் இந்த சாங்கோட லிரிக்ஸ் நீங்க தயவு செஞ்சு ஒரு டைம் கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரணம் முடிஞ்சு பல்லவி தொடங்குறதுக்கு முன்னாடி வெறும் 2 செகண்ட் மட்டும் தவில நாலஞ்சு பீட் வர்ற மாதிரி ஒரு இடத்துல பண்ணிருப்பாரு ரஹ்மான்.
அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பாட்டு கைது செய்ய படத்துல வந்த அனார்கலி பாட்டு ஃபுல்லாவே ரொம்ப மைல்டா இருக்கும். அனார்கலி மட்டும் ஒரே ஒரு இடத்துல தபேலா சத்தம் பயன்படுத்தி இருப்பாரு. செக்மெண்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாட்டோட ஒரு வரியில அங்கம் தங்கம் மிருதங்கம்னு வரும்போது அந்த இடத்துல இருந்து ட்ரம்ஸுக்கு பதிலா மிருத் என்னது சென்சாரா ஓகே. கண்ணதாசன் வாலி மாதிரி கவிஞர்கள் நம்மள மாதிரி ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல பெரிய பெரிய லிரிசிஸ்டுக்கும் இன்ஸ்பிரேஷன் தான். கவிஞர் நாமத்துக்குமார் கூட இந்த லெஜெண்டரி பாடலாசிரியர்கள் பாடல்கள் சிலதை இன்ஸ்பயர் பண்ணி தன்னோட வரிகள்ல சேர்த்திருக்காரு. பாட்டுல வர அனுபவிடா என்றே ஆண்டவனும் தந்தான்கிற இந்த வரிய நிச்சய தாம்பூலம் படத்துல கண்ணதாசனோட வரிகள்ல வந்த பாட்டுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காரு நாமத்துக்குமார். ஆண்டவன் படைச்சா கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அனுபவிடா என்றே என்றே தானும் ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம், ரஹ்மான் சினி இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி பண்ண லியோ காஃபி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த மியூசிக் இன்ஸ்பயர் பண்ணி தான் சர்ப்ரைஸான சமாச்சாரம் என்னன்னா ஹாரிஸ் ரகுமானுக்கு எல்லாம் முன்னாடியே இந்த டியூனை ஒருத்தர் போட்டுட்டாரு. அது வேற யாரும் இல்லை இளையராஜா தான். 1987 வந்த பூமிலி வாசலிலே படத்துல ஒரு கிளியின் தனிமையிலே பாட்டுல சரணத்துல இதே டியூனை இளையராஜா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ ராஜா பேண்ட்ல கீபோர்டிஸ்டா இருந்தவர் தான் ரகுமான். இதுல இன்ஸ்பயர் ஆகிதான் ரகுமானே இந்த டியூனை கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட் அண்ட் சொன்னவங்களுக்கும். வீடியோ முடிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 9 பாட்டும் பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இதில் வந்து இந்த ஏஆர் ரஹ்மான் வந்து அந்தந்த ஸ்டேட்டோ இல்லை வேறு அந்தந்த வேறு லாங்குவேஜுக்கு ரீமேக் பண்ணும்போதோ அந்த ஊர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லுறது வந்து ரொம்பவே ஆனால் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஏன் அவரை இந்த அளவுக்கு நல்லா பாராட்டுறாங்க அப்படின்னா எல்லோரும் கனெக்ட் ஆகிற மாதிரி அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம கேட்கும்போது ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு. இப்போ அந்த வாசிக்கும் போது இது நாதஸ்வரம் இது கல்யாணத்தில் வாசிக்குன்னு தெரியுதுல, ஸோ அது கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு போல தெரியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதில் நான் எதிர்பார்க்காதன்னா சங்கர் டைரக்டர் சங்கர் சாரோட டெம்ப்ளேட்டு. நான் எல்லா சாங்கும் பார்த்துருக்கேன். நான் என்ன மாதிரி பார்ப்பேன் அப்படின்னா சங்கர் படம்னா பாட்டு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும், காஸ்டியூம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்,
செலவு இருக்குங்கிற மாதிரி நிறையா பார்த்துருக்குறோம். பட் வந்து இது இப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்குங்கிறத நான் யோசிச்சதே இல்லை. அது ரொம்ப கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்கில் இப்போ வந்து அந்த இப்போ சங்கர்ஸ் படத்தில் இருக்கிற எல்லா பாட்டு பார்த்தாலும் நமக்கு அந்த டெம்ப்ளேட்டே தான் டக்கு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கும். அதே தான் தோணுச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்னென்னா, இதில் வாலியும் கண்ணாசன் பார்த்து அதிகமாக இந்த வீடியோவில் சொல்லலை அவர். அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இப்போ நினைவே ஹோல் வீடியோவாக நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் சினிமா டிக்கெட். அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த டைமை மென்ஷன் பண்ணி அடுத்து என்ன வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு தான். தேங்க்யூ. அந்த பாலாஸ்ரீயன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.